இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், குற்றச்சாட்டு, அப்படி இல்லாட்டி ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள இளைஞர் பிரதிநிதிகள் வந்து பெருசா இல்ல, மிக முக்கியமா தேர்தல் அரசியலுக்குள்ள யாரும் உள்வாங்க படுறீங்கன்னு சொல்லி அப்படி இல்லை. நாங்கள் கடந்த கால பாராளுமன்ற எலெக்ஷனில், பாராளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தினாங்கள், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தினாங்கள். ஆனால் அவர்கள் வெற்றியீட்டினது குறைவண்ட வழியால் அவர் வென்றிருந்தால் இந்த கதையில் தெற்கில் பார்த்தீங்கன்னா சாணக்கியன் அவர்களுக்கு வெற்றி கட்சியிலேருந்து வந்து முதலாதரம் முகம் கொடுத்து அங்கே வெற்றியீட்டே இல்லையா. ஒருத்தன் எந்த இங்கே இருந்திருந்தாலும் அதை அந்த சான்ஸை பயன்படுத்தணும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது எங்கள்கிட்ட தமிழரசு கட்சியில் கடந்த காலங்களில் குறைவாக இருக்கலாம். இந்த இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் 80% இளைஞர்கள், கருத்துத்துறை தொகுதியை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு 80-90% இளைஞர்கள். யாழ் மாநகர சபையில் மட்டும்தான் இந்த தொங்கு நிலை கொஞ்சம் வறுமண்ட ஒரு காரணத்துக்காண்ட இந்த அனுபவம் வாய்ந்தவர்கள், கட்சியில் பழமையானவர்கள், கட்சியோடு இணைந்து வேலை செய்தவர்கள் என்று சொல்லி கனவேற பழைய ஆக்கில் போட்டிருக்கு. அதால் அந்த இளைஞர்கள வாய்ப்பு யாழ் மாநகர சபையில் மட்டும்தான் குறைவே தவிர இனிய உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி தான் வந்து அனைவருக்கும் வாய்ப்பு இளைஞர்கள் கொடுத்துருக்கு, ஜோதியருக்கும் மோஸ்ட்லி கொடுத்துருக்கு.